இந்திய அணி நம்ம நியூசிலாண்டை வந்துட்டு இப்போ 3-0 தோக்கடிச்சிட்டாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயங்களாக இந்த மேட்ச்ல இந்த சீரீஸில் பார்க்கப்படுறது என்ன, என்ன பிளஸ் பாயிண்ட்ஸ் நம்ம இந்தியன் எடுத்துட்டு போகலாம், வேர்ல்டு கப்பை நோக்கி போயிட்டு இருக்க இந்திய அணிக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக இதில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும் அதெல்லாம் பார்க்கலாம் வீடியோ. பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடி எப்படி ஸ்கைப் ஃப்ரம் பாலா. இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டுடைய தேர்ட் ஒடியே ரிவ்யூவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே, ஸோ நம்மளுடைய இந்திய அணி என்ன பண்ணியிருக்காங்க, ஓப்பனர்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக சாலிடாக ஸ்ட்ராங்காக இங்கே வச்சிருக்காங்க. அதில் தான் வந்து மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக அவங்களால் பார்க்க முடியுது. இதில் மாட்டடி மகேந்திரனுடைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் ரொம்ப சூப்பராக நான் பார்க்குறேன். அவருடைய வே ஆஃப் ஸ்டைல், அந்த பிளே மெத்தடே மாறி இருக்குது. இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் அவருடைய பிளேயிங் மெத்தட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அக்ரஸிவாக அடிச்ச ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அது ஒரு பக்கம் போக நம்மளுடைய சில்பா கில்லும் அதே மாதிரி விளையாடுறாரு. மேட்சுக்கு ஏற்ற மாதிரி இவங்க இவங்களுடைய மொமெண்டம் நல்லா வந்து எங்கே இவங்களுக்கு ஷிஃப்ட் ஆகுதோ அந்த இடத்த அழகாக யூஸ் பண்ணி கேபிட்டலைஸ் பண்ணி செம்மையாக இன்னிங்ஸை வந்துட்டு இவங்க பேஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த இஷாந்த் கிஷான் இன்னொரு ஆப்ஷனாக இவங்களுக்கு ஓப்பனர் ஸ்லாட்டுங்க இருக்கிறாரு, மிடில் ஆர்டருங்க இருக்கிறாருன்ற ஒரு பேக்கப் ஆப்ஷனுங்கிறது சூப்பரான விஷயமாகவும் டீமுக்கு படுது. ஏன்னா அவர் ஸ்ரேயாஸ் ஐயரோ எஸ்கேஒஎன் ஆகாயமோ விராட் கோலியோ யாராவது ஒருத்தர் மிடில் ஆர்டரில் ஆட முடியலாம், அங்கே ஆடுறதுக்கு நான் இருக்கேன் மாப்பிள அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இப்போ இஷாந்த் கிஷான் டீமில் மிடில் ஆர்டர்லேயும் கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்காருன்றது நல்ல விஷயம். பட் ஸ்டில் கேஎல் ராகுல் கூட வந்துட்டார் அப்படின்னா இஷாந்த் கிஷான் எங்கே போவார் என்ன ஏதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனுக்கு நமக்கு பதில் கடைசியாக கிடைக்கும். அதுக்கு நம்ம அவசரப்பட வேண்டாம், பிளேயிங் லெவனுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பட் யார் யாரும் நல்லா விளையாடிட்டு இருக்காங்கன்ற ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் ஹார்திக் பாண்டியான்ற ஒருத்தருடைய அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. ரவீந்திர ஜடேஜா இல்லாத காரணத்தினால அவர் வந்து நம்மளுடைய ஆக்ஷன் சிக்ஸர் உள்ள வந்தாப்புல ஆக்ஷன் சிக்ஸர் அடிக்கிற அடியெல்லாம் பார்த்து மேன் ஆஃப் த மேட்ச் மேன் ஆஃப் த சீரீஸ் வாங்குறத பார்த்தோன்னே ஏ ஆத்தத்தே அனே செம்மையாக விளாடுறானே அப்படின்னு நம்மளாம் யோசிக்க தோணுச்சு. ஸோ அக்ஸரும் நல்லா விளாடுறாரு, இவரும் நல்லா விளாடுறாரு. இப்போ வாஷிங்டன் வெற்றிகள் விளாடாதது தான் நமக்கு ஒரு பிரச்சனை. வாஷிங்டன் வெற்றியில் அந்தளவுக்கு ஒன்றும் ஷைன் ஆகலை. ரெண்டே மேட்ச்சில் ஒரு இன்டர்வியூ இது வேணுமாடா, மூணே மேட்ச்சில் வேணுமாடா அப்படின்னு கேட்டால் வேறு என்ன பண்ணுறது, இப்போ அந்த மாதிரி எல்லாமே போய்கிட்டு இருக்குது. பட் இன்னொரு சான்ஸ் ப்ரூவ் பண்ணுறது அவர் கிடைக்குமான்றது எனக்கு தெரியல. பட் அக்ஸர் ஜடேஜா இருக்கிறது ஒரு பெஸ்ட் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது. இந்த சீரீஸில் வாஷிங்டன் அந்தளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. பட் ஹார்திக் பாண்டியா கொடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்க அப்படின்னு நம்ம வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஹார்திக் பாண்டியா வந்து இன்றைக்கி ஒரு 3 6 போட்டாப்பில் இந்த 3வது ஓடிஐ மேட்ச்சை நான் பார்த்த வரைக்கும் அவருடைய இந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டி லைட்டாக மாறி இருக்குதோ, அவரால் வந்து பெரிய ரன்ஸ் ஜாஸ்தி அடிக்க முடியலையோ, அங்கங்கே லைட்டாக கொஞ்சம் திணறாரோன்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அவர் நிறைய மேட்சஸில் இந்த 6 அடிக்க போகும்போது லாங் ஆனில் லாங் ஆஃபில் மிட் விக்கெட்லலாம் கேட்சை கொடுத்துட்றாப்பில். இந்த தடவை ரீசெண்டாக இப்போ அப்படி தான் அவுட் ஆனார். ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி ஒரு 3 6 அடித்தார் அவர் இன்றைக்கி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். பட் அந்த 6 ஹிட்டிங் எபிலிட்டியை எந்த அளவுக்கு அவர் வந்து இன்னும் அப்படியே அவருடைய ஸ்ட்ராங் பார்த்தா வச்சிருக்காருன்றது தான் ஒரு கேள்வி. இது ஒரு பக்கம் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்மளுடைய பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 3 பவுலர்ஸ் வச்சு நம்மளுக்கு மேட்ச் விளையாடணும். அதாவது 3 ஸ்பின் பவுலர்ஸ் வச்சு யுஸ்வேந்திர சஹால், குழுக்குழு குல்தீப் பண்ணே, அப்புறம் சிக்கவர் வாஷிங்டன் வெற்றிவேல், 3 பேர் விளையாடினாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம முகமது சிராஜ் அண்ட் முகமது ஷமி ரெண்டு பேரும் ரெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு பதிலாக வெறும் உம்ரான் மாலிக்ன்ற ஒருத்தங்களை மட்டும் கூட்டு வந்தாங்க. அதனால தான் இன்னொரு ஸ்பின்னர் எக்ஸ்ட்ரா உள்ள வந்தார் யுஸ்வேந்திர சஹால். அது வந்து அவர் எப்படி போடுறார் என்னங்கிறத செக் பண்ணுறதுக்காக இந்த மேட்ச் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒன் டே மேட்ச் இனிமேல் நம்ம சஹாலை யூஸ் பண்ணலாமா வேணாமான்ற அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு இருக்குதுன்றது நமக்கு புரியுது. பட் குழு குல்தீப்பே ஃபஸ்ட் ஆப்ஷனாக எப்போதும் வச்சு போகிறது தான் பெஸ்ட்டுங்கிறது என்னுடைய கருத்து. இது ஒரு பக்கம். பேட்டிங்கில் நமக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இப்போ என்ன அப்படின்னா எல்லாருமே ப்ரைம் ஃபார்மில் ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் வேர்ல்டு கப்புக்கு போகும்போது நம்ம இந்திய அணிக்கு. ஓப்பனர்ஸும் சென்ச்சுரிஸ் போட்டுருக்காங்க, நல்லா ஃபார்மில் இருக்கிறாங்க. இப்போ இதில் யாருமே அவுட் ஆஃப் ஃபார்ம்னு நம்ம சொல்லவே முடியாது. விராட் கோலியாக இருக்கட்டும், எஸ்கேஒய் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு சின்ன பிசுறுது ட்ராப்பில். அவர் வந்து நம்மளுடைய ஸ்ரேயா சையர் வந்துட்டாருன்னா அந்த இடம் போயிடும் எஸ்கேஒய்க்குங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சு போச்சுது. ஸோ இஷ்கிஷா இல்லை கேஎல் ராகுலாங்கிறது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு வந்து ஒரு விஷயமாக இருக்கும். ரிஷப் பண்ட் கண்டிப்பாக ஆட மாட்டார் இப்போத்துக்கு அப்படின்றனால. ஸோ அந்த ஒரு ஸ்லாட்டை தவிர்த்து நம்மக்கிட்ட எதுவுமே பிரச்சனை கிடையாது. பட் எல்லாருமே இன்னும் வந்துட்டு ஆன் ஃபார்மில் இருக்கிறாங்க ஒன் டேவை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் நம்முடைய இந்திய அணிக்கு. ஸோ 350, 330, 320 இப்படின்றதெல்லாம் வந்து மினிமம் ஸ்கோர்ஸாக நம்மளால் அடிக்க முடியும். ஒரு 320, 310 அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு மினிமம் ஸ்கோராகவே. 10 மேட்ச் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணாங்கன்னா அதில் 7 மேட்சாவது குறைஞ்சபட்சம் அவங்க 300 கிராஸ் பண்ணிடுவாங்க, 320 கிராஸ் பண்ணிடுவாங்கன்ற கான்ஃபிடன்ஸ் நம்மக்கிட்டே போயிருக்குது. அதுக்கான காரணம் இந்த டாப் 3 சம ஃபார்மில் இருக்கிறாங்க, ஃபயரில் இருக்கிறாங்க. 4 & 5 வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் 1-2 பேர் நல்லா ஃபயர் ஆகிட்டு இருக்காங்கன்ற ஒரு காரணம். ஸோ அதனால் இந்திய அணியுடைய பேட்டிங் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது பேட் பவுலிங் இன்னும் கொஞ்சம் இக்கனாமிக்கலாம் நம்மளால் மாற்ற முடியும். ஒரு சிராஜ், நம்ம ஷமி, உம்ரான் மாலிக் மாதிரி, தாக்கூர் மாதிரி 4 பேருமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரன்ஸ் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து விக்கெட் டேக்கர்ஸாக இருக்கிறாங்க. இதில் கொஞ்சம் இக்கனாமிக்கலான பவுலர்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதே நம்முடைய சிராஜும் ஷமி மட்டும்தான் இருக்கிறாங்க. பட் அவங்களும் ரொம்ப இக்கனாமிக்கல் நம்ம சொல்ல முடியாது. டுவர்ட்ஸ் த டெத் ஓவர்ஸில் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கக்கூடிய அஷ்தீப் சிங் அவர் பும்ராவை நம்ம திரும்ப உள்ளே கொண்டு வர்றது மிக முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே பாய்.